கம்பன் கழகம் சார்பில் கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடந்த இந்த நிகழ்வினை முதல்வர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். ஹைதராபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ராமசுப்பிரமணியன் இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து தனியுரை, கருத்தரங்கம், பட்டி மண்டபம், வழக்காடு மண்டபம் போன்ற பல நிகழ்ச்சிகள் நடந்தன. இந்நிலையில் இசைக்குயில் பின்னணி பாடகி டாக்டர் பி சுசிலாவின் 50 ஆண்டுகளின் தமிழ் மொழியின் தேவையை பாராட்டி கம்பன் கழகம் சார்பில் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதனை முதல்வர் நாராயணசாமி பி சுசிலாவிற்கு வழங்கி கௌரவித்தார். அப்போது பேசிய முதல்வர், புதுச்சேரியில் விரைவில் மியூசிக் தெரப்பி மையம் தொடங்கப்பட உள்ளது. இதற்காக இசையமைப்பாளர் இளையராஜா புதுச்சேரி அரசை அணுகியுள்ளார். இதற்கு நிழல் தர அரசு தயாராக உள்ளது என்று முதல்வர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் துணை சபாநாயகர் சிவக்கொழுந்து, அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான் மற்றும் கவிஞர்கள், தமிழறிஞர்கள் கலந்து கொண்டனர். We'll be right back.